த்ரிஷா பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஏதோ ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசுகிறாங்க. நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன். அவ்வளோ எளிமையான பொண்ணு, அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க. நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ஆக்சுவலி. அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல், நடிகைக்கு மேல், அவ்வளோ ஒரு தாய் ஐயா, அவர் ஒரு பெண் ஐயா, ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா? நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி, நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி, நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா? தயவு செய்து பண்ணாதீங்கய்யா, நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாதுய்யா. நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை, லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுங்க. இதுனப்பா இது படிக்கணுமா? அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிக்கலை பார்க்குறேன். தாடி நிறையா வளர்ந்துருக்கு, காதல் தோல்வி போல. புரிஞ்சுச்சு பழனியல் சார், வணக்கம் சார். கண்டினியூஸாக ஷூட் பண்ணிக்கிறேன் விஜய் சேதுபதி. ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு, ஃபோனை ஆன் பண்ணால் தீரஜ் எனக்கு கால் பண்ணான். டைமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து இன்றைக்கி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 2 மணி to 10 மணி அந்த சொன்னேன். இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு தீரஜ். அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா, தீரஜ் ஒரு 500 பேரை காப்பாற்றிருக்கான். அவன் ஒரு ஹார்ட் சர்ஜன். கிளாப் பண்ணலாமே. ஒரு 500 பேர் நான் சொல்கிறது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஐ திங்க் மோர் தென் தட். ஒரு 1000 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்ட் சர்ஜன். நான் தெரிஞ்ச ஒரு, எனக்கு தீரஜ் வந்து ஒரு 10-15 வருஷமாக எனக்கு தெரியும். உதயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, முதல்வருடைய ஃபஸ்ட்டு கூட இருக்க ஒரு மருத்துவர். அவர் பார்த்துக்கலாம், ரொம்ப நல்ல பையன், எந்த ஒரு கர்வமும் இல்லாத ஒரு பையன், ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன். ஸோ அவன் சொன்ன உடனே, அவன் இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச சேவைக்காக நான் உடனே வந்துட்டேன், நான் முக்கியண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு டாக்டரா இஸ் இஸ் ரீச்ட் இஸ் அப்பெக்ஸ் இஸ் ரீச்ட் இஸ் பினக்கல். பட் டாக்டரா இருந்தா கூட ஏதோ லைஃப்ல நான் ஆர்ட்ல நான் வந்து சாதிக்கணும்னு எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். எனக்கு டாக்டருக்கும் ஒரு நடிகனும் அல்ல ஒரு இயக்குனருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரெயிட்டாகவே இதயத்தை பிளந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள காப்பாற்றுறான். ஒரு நல்ல கதை சொல்லியும், ஒரு நல்ல இயக்குனரும், ஒரு நல்ல நடிகரும் இதயத்தை துறக்காமல் திறந்து அதில் உள்ள ரணங்களெல்லாம் ஆற்றி அவனுக்கு சிரிக்க வைக்கிறான், சிந்திக்க வைக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் அவன் வந்து ஒரு பெரிய, அவன் ரொம்ப சிறந்த ஒரு, அவனை பற்றி நான் கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன். நான் வந்து என்னுடைய படங்களில் சில டெக்னிக்கலாக நான் அதாவது பேசுகிறக்கோ அல்லது ரிசர்ச் பண்ணுறக்கோ அவனை நான் கூப்பிட்டு கேட்பேன். எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக ரொம்ப எளிமையாக சொல்லுவான். ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டேன், ரொம்ப எளிமையாக சொல்லுவான். அவனுடைய படங்களும் அந்த மாதிரி தான். வந்து ஒரு ஹியூமராக, ஹியூமர் பேஸ்டாக, ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். பேசிக்கலாக ரொம்ப ஹாப்பியானவன். அவன் கூட இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படம் நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் பார்த்துக்குறேன். அதுக்கப்புறம் வந்து சந்துரு, ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டே இருந்தேன். அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து, அவர் ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் யோசிச்சுப்பாருங்க, என்னையே வந்து ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் வந்து பார்க்கும், பொம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து பார்க்கும். ஸோ ஒரு ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து, சார் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னா, நானும் புரியலடே, எந்த ஊர்றாணி, யார் ராணி, ஒன்றுமே புரியலை அப்படின்னு இல்லை சார், எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார் அப்படின்னா. பேர் என்ன? சந்துரு. வச்சுங்க, உடனே நம்பர் கொடுக்குறீங்களா சார்? நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக. அதை கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் கழித்து நான் அவளை வந்து பார்க்க வரலாமா சார்? நான் பார்க்க வரலாம். வந்து உட்காந்து சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். சினிமா பற்றி பேசிட்டு 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 இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து மெசேஜ், சார் நான் ஒரு பொண்ணு சினிமாவை டைரக்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா. எனக்கு ரொம்ப இதே, என்னடா மேலே பறந்துக்கிறது, ஏன்டா கீழே பறக்க ஆசைப்பட்ற அப்படின்னு. அப்புறம் வந்து யார்கிட்டையும் ஒர்க் பண்ணியாடா இல்லை சார், யார்ட்டையும் ஒர்க் பண்ணல சார், எனக்கு பயங்கர கோவம், எனக்கு யார்கிட்டையும் ஒர்க் பண்ணணும்டா தம்பி,
யாராவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்குள்ளே தியரேஜ் எல்லாம் கம்மி பண்ணோடனே சரி ரைட் ஓகே என்தூசியாசம், நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான். அந்த படம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல ஃபிலிம் மேக்கிங், ஏதோ சம்திங் அது அந்த மக்கள்கிட்ட போய் பெருசாக சேரல் ஆக்சுவலாக. ஆனால் அதை கைவிடாமல் வந்து திடீர்னு திரும்பியும் கூப்பிட்டான், திரும்பியும் கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கிட்ட கோ ப்ரொடியூசர் சார், நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சினிமா உயர பறந்தால் கூட அவங்கள இழுக்குது, அப்படி இழுத்தேவா, ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா, நாட் ஈவன் லைட் கேன் நாட் எஸ்கேப், அந்தளவு ஒரு பெரிய கிராவிடேஷனல் புல்லோட சினிமா இழுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்ல பையன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவன் வந்து. நான் வந்து ஐ டோன்ட் கிவ் அப் சார், பட் ஐ வில் பி இன்சைட் த சினிமா, ஐ வில் பி டூயிங் சினிமா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அந்த கன்விக்ஷன் ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு ரெண்டு பேருக்காக இந்த படம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பேசினார், ஒரு ஏன்னா அந்த காலத்து சிவாஜி படம் பார்த்தது மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் ஒன்று டக்கு டக்குன்னு அழுதுறது, எனக்கு தெரியும் மேடை அழ வைக்கும் அந்த உழைப்பு, அந்த 12 வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து. தம்பி நீங்கள் சினிமாவில் இருக்க வரைக்கும் கஷ்டம்தான், நீ சினிமாவில் இன்னும் 25 வருஷம்னாலும் நீ கஷ்டப்பட்டு தான் இருப்பேன், இந்த குழந்தைத்தனத்தை இன்றைக்கோடு விட்டுறணும். அழுகை ரொம்ப அழகானது, அதான் ஆம்பளை அழுகிறது ரொம்ப அழகு, ரொம்ப அழகு, வெக்கமில்லாமல் அழுகிறது ஆம்பளை ரொம்ப அழகு ஆக்சுவலாக. 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஐ திங்க் யூ நோ அபவுட் திங்ஸ். நான் திரும்பி திரும்பி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன், அதுவும் பர்டிகுலராக டைரக்டராக வர்றதுக்கு வரவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள், ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்க, ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அது அப்படி கிடையாது. அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம், ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்மில் தான் வந்திருக்காங்க. பட் நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே வாங்க, ஒரு டேரக்டர் படத்தில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். அது எப்படி ஒர்க் பண்ணலான்னா, இப்படி ஒர்க் பண்ணலாம். ஒரு டேரக்டர் கேட்டு, சார் உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ண வேணாம் சார், நான் சும்மா ஒரு அப்சர்வராக இருக்கிறேன் சார் அப்படி சொல்லிக்கிட்டாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அது ஏன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்களை நான் சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சினிமாவை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு 50mm லென்ஸுக்கும் ஒரு 35mm லென்ஸுக்கும் ஒரு 15 டிகிரி தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அது அந்த 15 டிகிரியை கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. ஒரு 50mm வச்சுட்டு கொஞ்சம் பேக்கில் போன 35mm, ஆனால் கொஞ்சம் எவ்வளோ பேக்கில் போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் தேவைப்படுது. ஒரு ஷார்ட்டை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, அதுக்குள்ளே எப்படி ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு எக்ஸிட், ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்டை வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து தே ஆர் எக்ஸ்போஸ் டு ஸோ மெனி ஃபிலிம்ஸ், தே திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் சினிமா த்ரூ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பை சீன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். நான், வெற்றிமாறன், என் கூட வந்தவன், நாங்கள் ரெண்டு பேர் தான் வெற்றிமாறன், அதுக்கப்புறம் ராம், ரஞ்சித், நெக்ஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் நாங்கள் 25 வருஷம் நானும் வெற்றிமாறன் ஒர்க் பண்ணலை. வெற்றிமாறன் ஒரு பெரிய ஜீனியஸ்ட்டை ஒர்க் பண்ணேன், ஒரு பாலுமேந்திரன்ட்டு ஒரு ஜீனியஸ்ட்டை ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸ்தட்டிக்கலான ஒரு மாஸ்டர், ஒரு பெயிண்டர் கதிர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர், அவர் சினிமாட்டோகிராஃபர் வந்து டேரக்டர் அவர். ஸோ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த டைரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தந்தாங்க. ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தானில் ஷூட் பண்ணும்போது எங்கள் டைரக்டர் போயிட்டு, என்ன லென்ஸ் வச்சுருக்கேன் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னா, நான் போய் லென்ஸ் போய் அந்த கேமராமேன்ட்ட கேட்டேன், அந்த கேமரா மட்டுமா விளையாட்டுத்தனமாக வந்து 50 அப்படின்ட்டு. நான் போயிட்டு, சார் 50 லென்ஸ் வச்சுருக்கார் சார் அப்படின்னு. உடனே டே அறிவில்லை, அது 24 ஆனார். அது வரைக்கும் எனக்கு தெரியாது, அக்கடுத்த ஒரு 2-3 மாதம் ஒர்க் பண்ணேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. அப்புறம் அதான் தெரிஞ்சுக்குது, ஒரு 50 லென்ஸுக்கும் 24 லென்ஸுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நேராக போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களேன். இல்லை தம்பி, நான் ஒயிட் ஷார்ட் எடுக்கிறேன் தம்பி, இருக்கிறதுலே ஒயிட், இந்த பாலைவனத்தை காட்டணும், அதுக்காக 24 வைட் எடுத்துருக்கேன் படம். அது வரைக்கும் எனக்கு அந்த லென்ஸிங்னா என்னன்னே தெரியாது. அன்றைக்கி நான் போயிட்டு வீட்டில், அன்றைக்கி ரூமில் போயிட்டு ஒரு 20 பேப்பர் எழுதுகிற பேப்பரை கிழித்து தைச்சேன், தைச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு பென்சில், சின்ன நோட்டு,
அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் நாலஞ்சு படம் அஞ்சு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த அந்த ஃபோட்டோ அந்த ஃபோக்கஸ் பிள்ளட்டு போய் ஆனால் இது என்ன லென்ஸ்னான்னு கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மானிட்டரில் வந்து அந்த 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 ஷார்ட் இருக்கும் அந்த ஷார்ட்டுடைய அளவை வரைஞ்சி அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸுடைய லெவல் வரைஞ்சிட்டு அதை கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு 500 ஷாட்னா ஒரு 2000 ஷாட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ திங்க் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நான் ஒரு சில டேரக்டரில் நான் ஒரு டேரக்டர் என் கேமராமேன்ட்ட லென்ஸை பற்றி சொல்லுவேன். எனக்கு ஐ நீட் 35, ஐ நீட் 50, ஐ நீட் 75, ஐ டோன்ட் நீட் 24 அப்படின்னு சொல்லுவேன். ஐ ஹேட் 135 சொல்லுவேன். ஸோ பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு டேரக்டர்கிட்ட பயிற்சி நிச்சயமாக. அது வந்து இப்போ தீரஜ் எடுத்துட்டேன்னா ஒரு ஹார்ட் சர்ஜன் அவர் வந்து ஹி வுடன் ஹவ் பிகம் இமீடியட்லி ஆஃப்டர் ரீடிங் த தியரி. இவ்வளோ கவுன் த்ரூ ஒன் மாஸ்டர்கிட்ட அண்டர்கோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதை பண்ணும்போது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்காக இன்றைக்கி வர ஜெனரேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஏன் சார் எடுக்க முடியாது, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இருக்கும், ஆனால் ஒரு லாங் ரன் ஒரு 25 இயர்ஸ். அது எப்படின்னா ஒன்று சொல்லுவேன், இந்த இளைஞர்கள் வந்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது. ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட ஒரு படங்கள்கிட்ட ஒர்க் வரும்போது எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்றதை விட ஒரு தோல்வியை எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்றது தெரியணும். ஒரு இயக்குனருக்கு ஒரு படம் ஓடணும்னு ஆசை, ஒரு படம் ஓடி தான் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே ஓகே, ஆனால் இயற்கை அப்படி வேலை செய்கிறது கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மாஸ்டர்கிட்ட அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டாவது இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப கேள்வி, அது யாரும் கேட்க போகல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க என்னை திட்டலாம் ஆக்சுவலாக, ஐ டோன்ட் கேர். பட் தெர் இஸ் அ ரீசன் ஐ எம் டாக்கிங். நான் இப்போ திரும்பி நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் போய் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட், எக்ஸ்ட்ராடினரிலி விஷன் இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி விஷன் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தே லேக் எக்ஸ்பர்டைஸ். அவங்க வந்து ஷார்ட் வைக்கிறது நிறைய கவர் பண்ணுறாங்க. ஒரு சீன் எடுக்கும்போது வந்து ஒரு சீனில் மூணு ஷார்ட்டில் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு சீன் இருக்குது அதில் வந்து 10 ஷார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சீன் நடக்குது அதை 10 ஷார்ட்டு தான் வைக்கணும் அப்படின்னா, அதை 8 ஷார்ட்டாக எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். 8 ஷார்ட்டு எடுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அதை 6 ஷார்ட்டாக எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன். 6 ஷாட்டு எடுக்க முடியும்னா ஏன் நம்ம 4 ஷாட்டில் எடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவேன். 4 ஷாட்டில் எடுக்க முடியும்னா 2 ஷாட்டை முயற்சி செய்வோம்ப்பா. 2 ஷாட்டில் அந்த சீன் எடுக்க முடிஞ்சுன்னா ஏன் ஒரு மிஸ்ஆன் சீனாக ஒரே ஷாட்டில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். சேவிங் டைம் இஸ் ஈக்குவல் டு சேவிங் மணி அண்ட் ஆல்சோ சேவிங் எஃபோர்ட் அண்ட் சேவிங் எனர்ஜி. த லெஸ் இஸ் மோர் சினிமாவில் மட்டும்தான். எவ்வளவு கம்மியாக சொல்கிறீங்களோ, எவ்வளோ சுருங்க சொல்லுறீங்களோ, அதனால தான் திருக்குறள் அவ்வளோ ஃபேமஸ். கம்பராமாயணம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெரிய டெக்ஸ்ட், நம்ம தமிழ் டெக்ஸ்ட். ஆனால் ஏன் திருக்குறள் இட் அவுட் பீட் பண்ணிச்சுன்னா, இட் இஸ் ஸோ ஸ்மால், இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரெவிட்டி. ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து சினிமாவுக்கு இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் எதுக்கு பேசுகிறேன்னா வந்து ஒருவேளை ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கும் ஆர்வலராக இருக்கும் அஸ்டன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் தான் நான் வந்து இதை பேசுகிறேன். ஏன்னா வரும்போது எனக்கு தெரியும் நான் என்ன பேசுவேன். ஐ நோ தீரஜை பற்றி பேச முடியும், அதுக்கப்புறம் நான் வந்து சந்துருவை பற்றி பேச முடியும். ஐ டோன்ட் எனிபடி ஆன் த ஸ்டேஜ், மேபி இந்த குழந்தை இப்போ அழுததை பார்த்துட்டு தென் ஐ கேன் டாக் டு ஹிம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தே ஷுட் டெவலப் சம் எக்ஸப்டைஸ். நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது, நிறைய நெட்டில் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. யூ கேன் ஜாயின், யூ கேன் கம் அண்ட் டாக் டு மீ. எப்பயாவது மணி சார்ட்டை போய் வெட்டி மாட்டலாம் போய் டேரெக்டாக போய் பேசலாம், வெட்டி சார் நீங்கள் எதாவது பேசுங்க சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ நான் சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. ஒரு படங்கள் வந்து விற்கிறது கிடையாது, ஒரு படங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்ச எல்லா சலுகைகளையும் இப்போ வந்து அப்படியே மூடிக்கிச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட். ஸோ எக்ஸ்பர்டைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் ஆல்சோ இருக்கணும். அதனால் ஒன்றும் கவலைப்படாத தம்பி, நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் மூஞ்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்ல பையன் தெரிஞ்சுது என்ன. அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன் ஆக்சுவலி, யூ வில் கம் அப் பிக், டோன்ட் வரி. அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பான் இருக்கு, வில் கம் அப் பிக், யூ கம் அப் பிக். நான் மூஞ்சியை பார்க்கல தெரியுது, அது ஏதோ ஒரு குழந்தை அவங்க அம்மா மூஞ்சி இருக்கு அப்படியே.
ரொம்ப அழகான ஒரு மாலை இது. அப்போ நடுவில் வரும்போது ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாலே ரொம்ப வருத்தமாக த்ரிஷா பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஏதோ அவங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்களுடைய ஸ்டுடியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க சார், அப்படி பற்றி ரொம்ப ஏதோ இப்படி பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நண்பர்களே, ஒரு நடிகை அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நாடு நம்மலாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜாதேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மலாம். எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா இருக்கும், ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர். எனக்கு வந்து சரோஜாதேவி சவுகார்ஜான் இவங்கெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரியம்மாக்கள், என்னுடைய தாயாருடைய தாய்கள். ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசுகிறாங்க, அவங்களாம் ப்ரொஃபஷ்னல்ஸ், தேர் குட் பீப்புள். நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன், அவ்வளோ எளிமையான பொண்ணு, அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க. நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். ஆக்சுவலாக ஒரு நடிகையை பற்றி பேசுகிறாங்க, ஒரு நடிகரை இப்போ தெரியும் எனக்கு நியூஸ் வேணும், நியூஸ் சென்சேஷனலாக நியூஸ் வேணும், நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவள் ஒரு தாய் ஐயா, அவள் ஒரு பெண் ஐயா, ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க. நான் யார் பேசினா எப்படி பேசினாங்க யார் போட்டாங்கன்றது கேள்வி கேட்கல. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா? நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி, நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி, நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா? தயவுசெய்து பண்ணாதீங்கய்யா, நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இப்போ என் படத்தில் ஒரு நடிகை, ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிறான், அவ்வளோ கஷ்டப்படுறான், அவளுக்கு மொழி தெரியல, அவளுக்கு வந்து விஜய் சேதுமாக ஒரு பெரிய ஆக்டர் முன்னால் நின்று பேச பயம், அப்படியே பயப்படுது, கையெல்லாம் உதறது. அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேது சொல்லிக் கொடுத்து, நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து, மொழி சொல்லிக் கொடுத்து 24 மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு 20 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ், வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிற கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்கங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை கேட்டு காதில் கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும். அவங்கள பற்றி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்கள் மகள் மாதிரி தான் நினைக்கணும், உங்கள் தங்கை மாதிரி நினைக்கணும், உங்கள் காதலியாக நினைக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒரு பெரிய கண்ணியம் இருக்கணும். ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க, ஒரு பெண்ணை அழக விடக்கூடாதுயா. நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை, ஒரு பெண்ணை அழக விடக்கூடாது. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் கூட ஐ திங்க் ரொம்ப நாகரிகம். என்னுடைய நான் இந்த பத்திரிகைக்காரங்க நான் பார்த்துருக்கேன், என்னைய என்னை எழுதுறது கிடையாது, ஆனால் அவ்வளவு க்ளோஸான நண்பர்கள், நான் அவ்வளவு நண்பர்கள். இன்னும் நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்திலும் தூக்கி விட்டவங்க அந்த பத்திரிகைக்காரங்க. அவங்க நல்லா எழுதும் போது நல்லா இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அதாவது இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய ஆட்டுக்குட்டியும் நந்தலாலாவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிகைக்காரங்க தான் ரொம்ப உயரமாக எழுதினாங்க. இஃப் யுவர் மூவி இஸ் அ கிரேட், ஐ திங்க் தே வில் சென்ட், தட் இஸ் தேர் வே, தே வில் மேக் த ஆடியன்ஸ் இஸ் ரீச். ஆக்சுவலி ஸோ நான் உங்களுடைய கருணையோடு நான் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன். பெண்களை பற்றி, அதாவது பர்டிகுலர் நடிகர்களை பற்றி, நடிகர்களை பற்றியோ தயவுசெய்து போடும்போதும் அதாவது சொல்லும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக, அது ஒரு சென்சேஷன் ஆக்காமல் ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிக்கில், நீங்கள் என்ன நடித்த படம் என்னாச்சு? நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. வந்துருச்சா? என்னாச்சு? வெரி குட், ஓடிக்கிட்டில் வந்திருக்கு. நிக்கில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசி வேலை சார் எல்லாரையும் பார்த்தேன், நண்பர்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க, நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு. நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல 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 உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் 25 வருஷத்தில் ரொம்ப உழைக்கிற படம் இதுவாக தான் இருக்கும். ஆக்சுவலி விஜய் சேதுபதி டூயிங் எக்ஸ்ட்ராஆர்டினரி கேரக்டர். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன், இந்த மாதிரி நடிகன் கிடைச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு, தானு சார். நான் அங்கேயே ஸ்டூடியோவிலே தங்கியிருக்கேன், ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு போகிறாரு. தான சாருக்கு ரொம்ப நன்றி, விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி, என் படத்தில் ஒர்க் பண்ணலாம் நன்றி. சினிமா ரொம்ப அழகானது.
ஒரு சினிமாவில் இருக்கிறதுக்கு ஒரு 100 ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சுருக்கணும். சினிமாவுக்கு நன்றி. தேங்க்யூ.